Hello students, இந்த வீடியோல redox reaction topicல NEET question ஒன்று discuss பண்ணுவோம். Which substance is serving as a reducing agent in the following reaction? So, நம்மலுக்கு குடுத்திருக்க reactionல எந்த substance வந்து reducing agent act ஆகுதின் பாக்கப் போரும். So, reducing agent அப்படினா, அந்த substance என்ன type of reaction undergo ஆகிருக்கன் அப்படினா, oxidation undergo ஆயிருக்கணும். So, oxidation அப்படினா என்ன அர்த்தம்? Increase in oxidation number. So, நம்ம அதை check பண்ணா போதும். எந்த substanceல oxidation number increase ஆயிருக்குன் பாத்தா போதும். அந்த substance நம்ம reducing agent அப்படின சொல்லிலாம். So, இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் oxidation number வந்து எழுதுவோம். So, hydrogen plus 1 இந்த அடுத்தில Cr2O7. So, Cr2O7 இக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? Chromium के एपड़ी एड़ुदुவோம் 2 CR इरुக்க अनल 2 into X plus 7 oxygen ओरोर oxygen को minus 2 is equal to charge minus 2 so 2X minus 14 is equal to minus 2 2X is equal to minus 2 plus 14 so 2X is equal to plus 12 X is equal to plus 6 so இந்த அடுத்தில CR இன்னுடைய oxidation number plus 6 இங்க நிக்கல் வந்து நம்மலுக்கு elemental formல குட்திருக்காங்க so 0 இப்ப இந்த அடுத்தில வரும்போது H2O நம்ம பாக்கப் போரும் so H2Oல hydrogen plus 1 oxygen minus 2 CRக்கு plus 3 அவங்களே குடுத்துட்டாங்க charge என்னவோ அதைதான் so plus 3 அதை மறி நிக்கலுக்கு plus 2 so ion அப்படின்றதுனால இதனுடைய charge என்னவோ அதுதான் அதனுடைய oxidation number இப்போ நம்ம எதில வந்து oxidation number increase ஆயிருக்கு அப்படின்னு பாப்போம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் வந்து reducing agent so இந்த இடத்துல இதுலயும் plus 1 change இல்ல இப்போ இங்க பார்த்தோம்னா இது plus 6ல இருந்து plus 3க்கு போயிருக்கு so 6ல இருந்து 3க்கு reduce ஆயிருக்கு அப்ப அந்த இடத்துல என்ன type of reaction நடந்திருக்கு அப்படினா reduction நடந்திருக்கு so reduction அப்படினா அது நம்ம என்ன agent னு சொல்றோம் oxidizing agent அடுத்து நிக்கலுக்கு வரோம் 0ல இருந்து oxidation number எதுக்கு rise ஆயிருக்குனா plus 2க்கு increase ஆயிருக்கு so இந்த அடத்தில oxidation number increase ஆயிருக்கு so இந்த அடத்தில நடந்த reaction oxidation so எது oxidation undergo ஆயிருக்கோ அது நம்மலுக்கு reducing agent act பண்ணும் so இந்த அடத்தில நிக்கல் தான் வந்துட்டு reducing agent so option D தான் கரெக்டான answer so எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் thank you